Hi bro, welcome to Pisa. Hi Arun, உங்களை பத்தி சொல்லுங்க. Hello everyone, நான் அருண் பிரசாத், University of Pisa ல மாஸ்டர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆக்சுவலி இந்தியாவில் 2.5 இயர்ஸ் வந்து ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய கெரியரில் ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து என்னால் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நியூ டெக்னாலஜிஸ் பற்றி ஐடியாஸ் வேணும், அதை பற்றி நான் படிக்கணும். ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ண ஒரே வழி வந்து மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ்னால் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே யூஎஸ், அப்புறம் வந்து கெனடா இல்லை ஆஸ்திரேலியா, யூகே இந்த மாதிரி கண்ட்ரி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து யூரோப் சூஸ் பண்ணீங்க? அதுவும் எஸ்பெஷலி ஏன் இட்டாலி? கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல்ஸ் இது தான். நம்மளால் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை ஆக்சுவலி. ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லாதப்போ மாஸ்டர்ஸ்ன்றது ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும். லைக் வந்து ஒரு 8வது கனியை நம்ம தேடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் மோர் ஓவர் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஆல்சோ ஜாப் அவைலபிலிட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க் பண்ணப்போ வந்து எனக்கு யூரோப் சைடு வந்து கம்பேர் டு அங்கே விட இங்கே அது கம்மியாக இருக்குது, இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சது. ஸோ இங்கே சூஸ் பண்ணேன். ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் லைக் அப்படி தெரிஞ்சிக்கலாமா? ரொம்ப வெல்லாம் கிடையாது. அண்ட் மோரவர் அப்பா வந்து ஒரு நார்மல் ஒர்க்கர் தான், ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தம்பி இப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஒரு 2.5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நானும் குவிட் பண்ணிட்டேன். பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்டு சொல்லிக்கிறாலும் எதுவுமே கிடையாது. ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து இட்டாலி வந்தீங்க? லைக் யூரோப்பில் வந்து மோஸ்ட்லி யூரோப்னு வந்துட்டு அப்புறம் மோஸ்ட்லி ஜெர்மனி போவாங்க, அதுக்கப்புறம் இல்லை ஃப்ரான்ஸ் போவாங்க. ஏன் இட்டாலி வந்தீங்க? ஏன் யூனிவர்சிட்டி ஆஃப் பீசா சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் யூரோப்பில் வந்து ஆக்சுவலி என்னோடய கோர்ஸ் ரிலேட்டடாக செக் பண்ணப்போ, இப்போது ஜெர்மனிலாம் எடுத்துட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க வந்து அதிகமான சிஜிபிஐ கேட்குறாங்க. அது இல்லை, என்கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சுட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வந்து சர்ச் பண்ண கண்ட்ரீஸ் வந்து எஸ்தோனியா அண்டு இட்டாலி. ஸோ எஸ்தோனியாவில் வந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒஸ்தாரா, லைக் வந்து அவங்க தான் ஃபியூச்சருக்காக நிறைய டெக்னாலஜிஸ் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நான் அந்த யூனிவர்சிட்டியை ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவங்க வந்து லைக் மோர் தென் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு எலிஜிபிலிட்டி கேட்டகரி மீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தென் நான் யூனிவர்சிட்டி இட்டாலி ட்ரை பண்ணேன். இட்டாலியில் வந்து ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண யூனிவர்சிட்டி ஆஃப் பீசா. ஸோ இங்கேயே எனக்கு கிடச்சிருச்சு. தென் நான் விசா அப்ளை பண்ணிட்டேன். அந்த டைமில் ஒரு கோவிட் வேறு இந்தியாவில், ஸோ உடனே மூவ் ஆகணும், நம்ம வெயிட் பண்ண முடியாது அடுத்த ரிசல்ட்ஸ்க்காகனு சொல்லிட்டு. ஸோ நான் யூனிவர்சிட்டி ஆஃப் பீசாவை டைரெக்டாக வந்துவிட்டேன். அருண், நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்க? ஆக்சுவலி இட்டாலியை பொறுத்த வரைக்கும் 2 types ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து ரீஜனல், இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட். ரீஜனல் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் ஃபேமிலி இன்கம், ஸோ அதை வச்சு அவுட்கம் வச்சு வர்றது. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களோட ஒரு கிரெடிட் சர்டன் கிரெடிட்ஸ் வந்து இவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அந்த கிரெடிட்ஸ் லெவலில் நீங்கள் மீட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் எலிஜிபிள், ஸோ கவுண்டபிள் ஆகிடுங்க டிபார்ட்மெண்ட் காலேஜ். நான் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கேன். மந்த்லி வந்து 900 யூரோஸ் வந்து அவங்க தருவாங்க. இப்போ நான் சொல்கிறது கரெக்ட்னா ரீஜினல் ஸ்காலர்ஷிப் வந்து அந்தந்த ப்ராவின்ஸ் தருது. இப்போது நீங்கள் வந்து டஸ்கனியில் இருக்கீங்க. ஓகே. ஸோ ரீஜினல் ஸ்காலர்ஷிப் வந்து டஸ்கனியோட கவர்மெண்ட் தருது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படி நீங்கள் சொல்கிறது வந்து யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பீசா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு 2 இயருமே கிடச்சிச்சா இல்லை லைக் ஃபஸ்ட் இயர் முடிச்சப்பறம் தான் கிடச்சிது? இல்லை, ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறமா தான் கிடச்சிது. பிகாஸ் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து கோவிட் டைம்னால நான் இந்தியாவில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் இயர் கிடைக்கல. செகண்ட் இயர்லேருந்து தான் அது எலிஜிபிள் அக்கௌண்டபிளான. நீங்கள் எத்தனை கிரெடிட்ஸ் எடுக்கணும் இதுக்கு? ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு செம்க்கும் வந்து 24 கிரெடிட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 48 கிரெடிட்ஸ் எடுக்கணும் இதுக்கு. ஸோ 48 ஃபஸ்ட் இயரில் கம்ப்ளீட். ஆமாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ஃபஸ்ட் இயரில் இப்போ நீங்கள் ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து சஸ்டெயின் பண்ணிங்க, உங்கள் சொந்த காசு வச்சு சஸ்டெயின் பண்ணிங்க, கரெக்டாக? எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தராங்க பர் மந்த்? பர் மந்த் வந்து 900 யூரோஸ். ஸோ 10 மந்த்ஸ்க்கு வந்து 9000 யூரோஸ் டோட்டலி. இந்த ஸ்காலர்ஷிப்போட ஒர்த் எவ்வளோ ஆக்சுவலாக நீங்கள் வாங்குற டிபார்ட்மெண்ட்ஸ்? கம்ப்ளீட்டாக வந்து 9000 யூரோஸ். பட் ஆனால் அது மந்த்லி வந்து 900 யூரோஸ்னு சொல்கிற மாதிரி தராங்க. சில மந்த் வந்து அது டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஒரே எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து 48 கிரெடிட்ஸ் எடுக்கணும், 2 செமஸ்டர்ஸ். அது எடுத்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் எலிஜிபிள். ஓகே. ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறீங்களா அருண்? ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் கேட்குற க்வெஸ்டனும் அதான், பார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, இங்கே பார்ட் டைம் வந்து ஈஸி கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வந்து இங்கே லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. இட்டாலியன் தெரியாமல் நீங்கள் பார்ட் டைம் எந்த ஒரு இதுலையுமே ரெஸ்டாரண்ட்லையுமே இல்லை பார்லையோ எதுலேயுமே போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ லாங்குவேஜ் மஸ்ட்லி தெரியணும். அண்ட் அதோட இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒர்க் கெரியர் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது ட்ரை பண்ணலாம். நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரோ. எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க? வெப்சைட்டில் தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன், லைக் ரேண்டமாக இன்டர்ன்ஷிப்ஸ் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்படி செக் பண்ணிட்டு இருக்கப்போ யூகேல ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க 3 மந்த்ஸ்க்கு மந்த்லி வந்து 800 to 900 euros கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபீல்ட்லேயே வந்து பார்ட் டைம் அதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து பெட்டர், ஹோட்டல்லையோ டெலிவரியோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதானே எக்ஸாக்ட்லி முக்கியமான க்வெஸ்சன். ஆக்சுவலாக இந்த சேனலுடைய ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. நீங்கள் வந்து செல்ஃப் அப்ளிகண்ட்டா இல்லை கன்சல்டன்சி மூலயமா வந்தீங்களா? ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து. ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணது ஒரு பாப்புலரான கன்சல்டன்சி தமிழ்நாட்டில். ஸோ எல்லோரும் நம்பி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே போயிருந்தேன். பட் என்னோட ரிலேட்டடாக வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சஜஷன்ஸ் எல்லாம் ஓகே. அவங்களோட இது வந்து மோட்டிவ் வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கிட்ட ஆல்ரெடி டைப்பில் இருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம புஷ் பண்ணுன்றதை நான் லேட்டராக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் கேட்ட யூனிவர்சிட்டிஸ், நான் கேட்ட கோர்ஸ், அது எல்லாமே வந்து இல்லை தம்பி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுது, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுது, இது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மீட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து இதை பற்றி நானே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சம் ஆல்ரெடி அப்ளை பண்ண போனவங்கிட்ட, அலுமினி கிட்டே, இவங்க கிட்டலாம் கேட்டிருந்தேன். கேட்டு தெரிஞ்சப்போ என்ன வந்ததுன்னா, இல்லை உன்னாலே தனியாக செல்ஃபாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட் இருந்தது. ஸோ நான் தனியாக அப்ளை பண்ணேன். அவங்க எந்த யூனிவர்சிட்டி உனக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் தான் இப்போ இருக்கேன். ஸோ கன்சல்டன்சி நம்ம நீங்களே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா பைசாவும் சேவ் ஆகும், அட் த சேம் டைம் வந்து நல்ல யூனிவர்சிட்டியை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் கன்சல்டன்சி நம்பி போயிட்டு மொக்க யூனிவர்சிட்டி போவேணா ஓப்பனாக சொன்னேன்னா. ஸோ அருண், கிட்டத்தட்ட 6 மாதமாக இட்டாலியில் இருக்கீங்க, உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரூம் ரெண்ட்டுன்னு வரப்போ வந்து ஷேர்ட் அண்ட் ப்ரைவேட் இருக்குது. ஷேர்டன் போகிறப்போ வந்து ஒரு 150 to 200 euros வரும், ப்ரைவேட்டாக தனியாக போனோம்னா 250 to 300 வரும். உங்களோட இது ஹைஜீன் அந்த இதுக்கெல்லாம் பொறுத்து, உங்களை இட்டாலியன்ஸ் கூட ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாகும். கிராசரிஸ் அரௌண்ட் ஒரு 80 to 100 euros மந்த்லி வரும். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், அது வந்து 149 euros கம்ப்ளீட்டாக வந்துடும். 1 இயருக்கு என்ன இஷ்யூனாலும் அதில் பார்த்துக்கலாம். ஸோ அரௌண்ட் மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350 euros ஆகும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஷேர்டு ரூமில் தான் இருக்கேன். ஸோ 150 euros. அண்டு கிராசரிஸ் வந்து நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வாங்குவேன், ஒரு 25 euros வச்சு 25 euros ஆகும். ஸோ மந்த்லி 50 euros. அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அது வந்து 1 இயருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 150 + ஒரு 50 to 60 வச்சா கூட ஒரு 220 euros ஆகும். பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வந்து ஒரு 30 to 50 euros, மோஸ்ட்லி வந்து 50 euros தாண்டாது. ஸோ அரௌண்ட் வந்து எனக்கு வந்து 250 euros ஆகுது. கம்பேர்ட் டு அதர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து மேபி அவங்க பேஸ்ட் ஆன் இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இப்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள், நீங்கள் கால்குலேட்லாம் பண்ணியிருப்பீங்க, இந்த 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ செலவாகுது, அதாவது நீங்கள் பண்ண செலவு மட்டும், ஸ்காலர்ஷிப்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அமௌண்ட் சொல்லுங்கள். இப்போ ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுனால எனக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs கிட்ட ஓன் மணி செலவாகிற மாதிரி இருக்கும். என்னோடய காலேஜ் ஃபீஸ் வந்து அரௌண்ட் 254 euros. ஸோ ஒரு 25 to 26 kay அதான் வந்து என்னோடய இயர்லி ஃபீஸாக இருக்குது. அண்ட் அதர் தன் தட் வேறு எதுவும் எனக்கு பெருசாக செலவு கிடையாது. ஸோ இந்த ரூம் ரெண்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரூம் ரெண்ட், பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி, இந்த ரெசிடென்ஷியல் பர்மிட், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு 3 to 4 lakhs ஆகும் ஓன் மணி. ஸோ அப்போது நான் ஏன், அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்காலர்ஷிப் வச்சே வந்து முக்கால்வாசி எக்ஸ்பென்சஸை வந்து கவர் பண்ணிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓன் மணி வந்து 3 to 4 lakhs ஆகுது. சூப்பர். ஆக்சுவலாக இது வந்து இப்போது நீங்கள் இந்தியாவில் படித்ததை விட இது கிட்டத்தட்ட கம்மி தான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா இன்ஜினியரிங் ஃபீஸை விட என்னோட இன்ஜினியரிங் பேச்சுலரை விட மாஸ்டர்ஸ் இது கம்மியாக இருக்குது. இப்போது வந்து நீங்கள் செகண்ட் இயர் மாஸ்டர்ஸில் இருக்கீங்க, ஸோ கூடிய சீக்கிரம் வந்து கிராஜுவேட் ஆக போகிறீங்க, இங்கே ஜாப் பண்ணுற ஐடியாலாம் இருக்கா? ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து இங்கே தான் ஜாப் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ ஜாப் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரிமோட் ஒர்க்ஸ் தான். ஸோ இப்போ நான் செகண்ட் இயர் இருக்கேன், ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற ரீசனால் நான் அப்ளை பண்ண நிறைய கம்பெனிஸில் வந்து ஓரளவுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அது மீட் பண்ண முடியுது. சீக்கிரமாக ஜாப் கிடைச்சிரும் அப்படின்ற ஹோப்பில் தான் இருக்கேன். வில் சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த வர அதை இங்கே வரணும்னு நினைக்கிறேன், யூரோப் வரணும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் இருக்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சஜஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓனாக அப்ளை பண்ணுங்கள், கன்சல்டன்சியை நம்பி போக வேணாம். தேங்க்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் ஆக்சுவலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து அருண் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ விசா அருண் வந்து விசா அப்ளை பண்ணதுலேருந்து எனக்கு அருணை தெரியும். ஸோ அதனால தான் அந்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் பர்சனல் க்வெஸ்சன் தான், பட் இருந்தாலும் கேட்குறேன். தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்களா? ஸோ 12th வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியமில் தான் படிச்சிங்க. படிச்சுட்டு எப்படி வந்து இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு, இப்போ வந்து மாஸ்டர்ஸ் ட்ரான்சிஷன் எப்படி உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுதா? தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஐ கேன் சி. ஸோ
நாலேஜ் தான் மேட்டர். அது ஆக்சுவலாக கண்டிப்பாக பேரியர் இருக்கும். ஏன்னா தமிழ் மீடியம் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தமிழில் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டு நீங்கள் உட்காரப்போ இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பேரியர் இருக்கும். ஏன் நாலு வருஷம் காலேஜ் லைஃப்பில் நல்லா ஸ்டேஜ் ஏறி பேசுனதே கிடையாது சீரியஸ்லி. இப்போது வந்து நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, ஸோ பர்சனல் இன்ட்ராக்ஷன் நிறைய வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய பேரியர் இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஈஸியாக உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். லைக் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு உங்களுக்கு உங்களோட கோல் இதுனா நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு அதுக்கான விஷயத்தை நீங்கள் படிக்கணும். இப்போ நான் என்னோடய ஃபீல்டை பற்றி நான் சொன்னேன், நான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஆப்வியஸாக எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி படித்தே ஆகணும். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை பண்ணணும்னா அதை பற்றி கொஞ்சம் கஷ்டம் எஃபர்ட் போட்டு பார்த்து தான் ஆகணும்.